Hi friends, இன்னைக்கு நம்ம jackfruit halwa எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த பலாப்பழ சீசன்ல கண்டிப்பா நம்ம ஒரு தடவையாவது இத ட்ரை பண்ணி பார்த்தணும். இந்த பலாப்பழத்துல இருக்கிற கொட்டை எல்லாத்தையுமே நீக்கிட்டு ஒரு 15ல இருந்து 20 பீஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். இத வந்து ஒரு சின்ன மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு விப்பர் மோட்ல ஒரே ஒரு தடவை திருப்பிட்டு வந்தறலாம். ரொம்ப நைஸா அரைச்சிர கூடாது. கொஞ்சம் அங்கங்க பீசஸ் இருந்ததுனா ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் ரெண்டு பேட்சஸ் அரைச்சு வச்சிருக்கேன். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துட்டு அதை நல்லா தட்டிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து அதை நல்லா சூடு பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு சூடான கடாயில 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அது சூடானதுக்கு அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் பொடியா கட் பண்ணி வச்ச முந்திரியை கோல்டன் கலர்ல ஃப்ரை பண்ணி தனியா எடுத்து வச்சிரலாம். இதல நம்ம அரைச்சு வச்ச பலாப்பழத்தை சேர்த்துறலாம். ஒரு மீடியம் ஃப்ளேம்ல 3ல இருந்து 4 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த நெய் கூட நல்லா கலந்ததுக்கு அப்புறம் நம்ம வடிகட்டி வச்சிருந்த வெல்ல கரசல இது கூட சேர்த்துறலாம். இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 4ல இருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா mix பண்ணி விடலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. பாருங்க உங்களுக்கு இந்த பீசஸ்லாம் நல்லா தெரியுது. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சிட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம கலந்து விட்டதுக்கு அப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துட்டு அதல ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா mix பண்ணிட்டு இது கூட சேர்த்து கலந்துக்கலாம். இது இந்த ஹல்வாக்கு நல்ல ஒரு திக்னஸும் ஃப்ளேவரும் கொடுக்கும். பலாப்பழம் அப்படியே ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது கூட வெல்லம் நெய் எல்லாமே சேர்த்து சாப்பிடுறப்போ இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப டிஃபரண்டா இருக்கும். சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சீசன் முடியறதுக்குள்ள ஒரே ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கடைசியா ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச முந்திரியும் இது கூட சேர்த்துறலாம். இப்போ ஒரே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து இதல mix பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டா நம்மளோட பலாப்பழ ஹல்வா சூப்பரா தயாராயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ் ஒரு கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்க மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.